ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரினிமோனி நெட்கஃபே. நான் அனிதா செந்தில்குமார். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து திடீர்னு வந்து ஒரு மாற்றம் செஞ்சுருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகம் வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து ஓப்பன் ஆக மாட்டேது. அதுக்கு வந்து மாற்று வழி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பள்ளியில் இன்னமேல் வந்து வேலைவாய்ப்பு பதிவு முறை கிடையாதுன்னு சொல்லி அரசு திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th முடித்தோடனே இப்போல்லாம் வந்துட்டு ஸ்கூல்லே வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பதிஞ்சிடுறாங்க. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அலையவோ இல்லை நம்மளாம் பதியவோன்ற அவசியம் கிடையாது. அந்த சான்றிதழ் கொடுத்தவொடனே அவங்களே பதிஞ்சு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சொல்லி என்ன மாற்றம்னா, அப்படி பதிய மாட்டோம், 10th 12th தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போயே பதிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இல்லைன்னா நீங்கள் இசேவை மையம் மூலமாகவும் பதியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு இசேவை மையம் மூலமாக எப்படி ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெனியூவல் பண்ணுறது எப்படி, அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தகவல் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். மனுதாரர்கள் வந்து வேலைவாய்ப்பு பதிவு செய்து பதிவேடு வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் வழியாக மாணவர்கள் எளிமையான வேலைவாய்ப்பு பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மாணவர்கள் டிஎன் வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் .in இணையதள முகவரியில் நீங்கள் பதிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தற்சமயம் வந்து அது ஓப்பன் ஆகலை. அடுத்து வந்து வேலைவாய்ப்பு பதிவு, கூடுதல் பதிவுகள் மற்றும் வேலைவாய்ப்பு பதிவுகளை புதுப்பிக்க வேண்டும் என்றால் அருகிலுள்ள இசேவை மையங்கள் வழியாக செய்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பை வந்து பள்ளி மாணவர்கள் எடுத்துரைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. கொடுத்து உதவு மட்டும் உதவி அல்ல, நல்ல தகவலை பகிர்ந்து உதவும் உதவி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.